பாசி பருப்பு ஸ்டஃப்டு பேன்கேக் பண்ணுறதுக்கு நான் வந்து பாசி பருப்பை நல்லா ஒரு 2-3 times போல் கழுவி நல்லா வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் கிட்ட உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு 4 to 5 hours கிட்ட இது நல்லா ஊறட்டும். இது நல்லா ஒரு 4 மணி நேரம் போல் நல்லா ஊறியிருக்கு. இதில் நம்ம தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைக்கணும். அதே மாதிரி இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம நல்லா இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம் இது எல்லாத்தையுமே. இது வந்து நல்லா ஒரு 1/2 hour போல் இது அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். டிஷ்ஷுக்கு வந்து நம்ம ஒரு காய்கறி ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். நான் வந்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக கடுகு தாளிச்சிக்கிறேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்குது. நான் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆனியனுக்கு தேவையான அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம மாவுலேயே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த காய்கறி ஸ்டஃபிங்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் நான் இதில் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன். இந்த ஆனியன் வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் கிளாஸ் எஃபெக்ட் வந்தாலே போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நான் வந்து இப்போ எல்லா காயையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நான் ஒரு குடமிளகாய் வந்து ஒன்று வந்து இந்த மாதிரி கேப்சிகம் வெட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். ரொம்ப வதங்கணுன்றது இல்லை. இந்த எண்ணெயெல்லாம் லைட்டாக வதக்கினா ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த இது எல்லா வெஜிடபிளுமே. அதுக்காக தான் நம்ம இதை வதக்கி போடுறோம். இதில் இன்னுமே நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்க்கலாம், காலிஃப்ளவர் சேர்க்கலாம், ப்ரொக்கோலி சேர்க்கலாம், பன்னீர் சேர்க்கலாம், எல்லாமே சேர்க்குறதா இருந்தால் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம நான் இப்போ என்கிட்ட இருந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். பன்னீர் சேர்த்தும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் பன்னீர் சேர்க்க போகிறேன். பன்னீர் மட்டும் இதில் வதக்காமல் நம்ம டைரெக்டாக அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண முடியுமோ, நல்லா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்ல ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணுறதுனால இது நல்லாவே ஒரு ஹெவியான ஒரு இதுவாகவே இருக்கும். இது இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை நம்ம இப்போ நிறுத்திடலாம். இந்த மாவு நல்லா ஒரு 1/2 hour போல் ஆயிடுச்சு. இதில் லைட்டாக நம்மளுக்கு புளிச்சிருக்கும். லைட்டாக அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நான் வந்து இதில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து காரத்துக்காக இதில் ஒரு 2 பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்துருக்கேன். இது உங்களோட விஷயம். நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கலாம். நான் மேலேயும் கொஞ்சம் க்ரஷ்டு சில்லிஸ் போடுவாங்கிறதுனால எனக்கு 2 பச்சை மிளகாய் போதும்னு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த இதை ஊற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன தவாவில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் வேணாலும் பண்ணிக்கலாம், நீங்கள் கீ வேணாலும் போட்டுக்கலாம், பட்டர் வேணாலும் போட்டுக்கலாம். அது உங்களோட விஷ் தான். நான் வந்து இன்றைக்கி ஆயில் தான் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாவை ஒரு லேயர் வந்து நான் ஊற்றிக்கிறேன். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எல்லா இடமும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது மேலே வந்து நம்ம அந்த வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த காய் எல்லாத்தையும் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எவ்வளோ காய் வேணுமோ அது நம்மளோட விஷ் தான். நல்லா நிறைய ஸ்டஃபிங் வேணும்னா நிறையவே வச்சுக்கலாம். திரும்ப இது மேலே வந்து இந்த மாவை ஊற்றிட்டு கவர் பண்ணிடலாம். இது மேலே வந்து நான் கொஞ்சமாக க்ரஷ்டு சில்லிஸ் வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இதை வந்து நான் கொஞ்சம் வேகணுங்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 2-3 minutes கழித்து நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 2-3 minutes ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம்.
இங்க வந்து நம்ம இது மாதிரி போட்டு இங்க கொஞ்சம் எண்ணெய் ஊத்துனனா நல்லா வெந்துரும் இல்ல எண்ணெயோ ghee-யோ எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இதல கொஞ்சமா நான் நெய் விட்டுக்கறேன் இது நல்லா வெந்துரும் அதுக்காக இது நல்லா எல்லாமே உள்ளார நல்லா வெந்திருக்கும் இந்த ஃபோர்க் வச்சு நம்ம குத்தி பார்த்தாலே தெரியும் இல்ல ஒட்டி வரலனா வெந்திருச்சு இது நல்லா வெந்திருக்கு இப்போ எடுத்துறலாம் இத இந்த பாசி பருப்புல பண்ண ஸ்டஃப்டு பான்கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும் உள்ளாரெல்லாம் நல்ல ஸ்பாஞ்சியாக நல்லாவே இருக்கும் இது வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஃபுல்ஃபில்லாக நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால இது நம்ம ட்ரை பண்ணலாம் இது நல்லாவும் இருக்கும் எப்போதும் இட்லி தோசை அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லா வெஜிடபிள்ஸோட நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்